சார், எங்கள் குழந்தை சமாளிக்கவே முடியலைங்க சார். வீட்டில் பிரச்சனைங்க சார், ஒன்றாவது அண்ணன் தம்பி கூட சண்டை போடுறான், ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எங்கிருந்து தான் உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை வருது, யார் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன்னு கேட்டால், முதல்ல நாங்கள் மாறிக்கிட்டோம். நாங்கள் மாறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் குழந்தைகள்கிட்ட பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சுங்க சார். முதல் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி முழுவதும் எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்குவாங்க சார். சிப்ளிங் ரைவலரின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அதாவது சகோதர சகோதரி வெறுப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் அப்பா கிடக்கிறான் கூட அவனுக்கு என்ன தெரியும், அவன் சின்ன பையனாக இருக்கும், அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓவர்லுக் பண்ணிடுவாங்க. அப்போது ரெண்டு பேர் நாம் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் கூடிய ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பார்க்குறக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். உங்கள் பையனை சமாளிக்க முடியலைங்க, ஒரு இடத்துல உட்கார்றது இல்லைங்க, அங்கே போகிறான் இங்கே போகிறான் அப்படின்னு பலவிதமான கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்ன பண்ணீங்க, எப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னு கேட்டோம். சார், பொறுமையாக சொல்லி பார்த்தோம், அன்பாக சொல்லி பார்த்தோம், அடித்து பார்த்தோம், திட்டி பார்த்தோம், ஸ்கூல்லேருந்து சொல்லி பார்த்தாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் போக மாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி உட் டச்சு வேண்டாம், பேட் டச் வேண்டாம், டோன்ட் டச் அப்படிங்கிற விஷயத்த கூட வெல்கம் பேக் டு ஆத்திச்சூடி சேனல். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடியோ தொடரை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இது ஒரு வெப்சீரிஸ்னு கூட சொல்லலாம். எதை பற்றின்னு கேட்குறீங்களா, பேரண்டிங் பற்றி, குழந்தை வளர்ப்பு முறை பற்றி நம்ம பேச போகிறோங்க. இந்த 16 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா, பல்வேறு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை ரீதியான பிரச்சனையோடு எங்கள் முன்னாடி வந்து உக்காந்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் குழந்தை சமாளிக்கவே முடியலைங்க சார், வீட்டில் பிரச்சனைங்க சார், ஒன்றாவது அண்ணன் தம்பி கூட சண்டை போடுறான், ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டான்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நாளுக்கு நாள் கொண்டு வராங்க சார். நடவடிக்கை ரீதியாக மாற்றங்கள் நிறையா இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியுதில்லைங்க சார். சில நேரங்களில் அப்படி நிம்மதியே போயிருதுங்க அப்படின்ட்டு வந்து உட்காருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக அந்த தாய் பார்த்திங்கன்னா குமுறி குமுறி அழுவாங்க. சரி, எங்கிருந்து தான் உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை வருது, யார் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன்னு கேட்டால், சார் அது நினைக்கிறோமோ ஸ்கூலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேங்க சார், இல்லை இவன் பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லைன்னு நினைக்கிறேங்க சார் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் எந்த பெற்றோர்களும் தாங்கள் ஒரு காரணமாக இருக்குங்கிறத ஆரம்பத்தில் உணர்றதே கிடையாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த பெற்றோர்களை நாங்கள் கூப்பிட்டு அந்த குழந்தையோட வச்சு கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து பல்வேறு வழிமுறைகளை சொல்லி கொடுத்து நிறையா மாற்றங்கள் அடைஞ்சு சரியாகி மகிழ்ச்சியாக திரும்பி போகும் பொழுது, அப்பா கடைசி அவங்க ஒன்று சொல்லுவாங்க, முத்தாய்ப்பா சார் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க சார். எல்லாமே பிரச்சனை எங்கள் குழந்தைகிட்டு தான் இருக்குன்னு நினச்சோம், இல்லை வெளியில் வேறு யாரோ காரணத்தால் எங்கள் குழந்தைகள் இப்படி ஆகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோங்க சார், முதல்ல நாங்கள் மாறிக்கிட்டோம். நாங்கள் மாறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் குழந்தைகள்கிட்ட பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சுங்க சார். முதல்ல நாங்கள் மாறணுங்கிற விஷயத்தை முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் உணர்ந்துக்கிட்டோங்க சார். சரி, இப்போது குழந்தை வளர்ப்பு முறை பற்றி டீட்டெயில்டாக போகிறக்கு முன்னாடி, ஒரு குழந்தைக்கு எங்கிருந்தெல்லாம் பிரச்சனைகள் வரலாம், சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பற்றி நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக ஒரு குழந்தை 50% நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அவங்க பெற்றோர்களோட, கூட பிறந்தவங்களோட, தாத்தா பாட்டிகளோட தான் இருக்குது. அப்போது முதல் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்து தான். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்களோ, கருத்து வேறுபாடோடு இருக்கிறாங்களோ, அந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இவங்ககிட்ட நிறைய நடவடிக்கை ரீதியான பிரச்சனைகள் வரதை நாங்கள் பார்த்துருக்கோம். உளவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் கூட சொல்லுதுங்க, இந்த மாதிரி குழந்தைகள் தான் வல்னரபிள் டு மெனி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உளவியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு இது ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த குழந்தை ஒரு பெக்யூலரான ஒரு விஷயத்தை சொல்லுச்சு. சார், நான் எங்கள் வீட்டு விட்டு போகும் பொழுது அப்படியே பறந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சக்தி கடவுள் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டு சொல்லிச்சு. ஏம்மா இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன், உன் வீட்டை விட்டு வெளியே போனோம்னா அப்படியே ஏன் பறந்து போகணும்னு அப்படின்னு கேட்டதுக்கு அது சொல்லும், சார் ராத்திரி முழுவதும் எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்குவாங்க சார், அவங்க சத்தமாக பேசிக்கிறதெல்லாம் வெளியே கேட்கும், பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சங்கடமாக இருக்கும், அப்படியே தூங்காமல் அப்படியே உக்காண்ட்ருப்போம், எப்போ இவங்க சண்டை போட்டுக்குவாங்க, எப்போ அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்துகிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போகலான்னு வெளியே போகும் பொழுது நேற்று சண்டை போட்ட விஷயமெல்லாம் சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலையாக இருக்கும், கலக்கமாக இருக்கும். அதை அந்த தவிர்க்கிறக்காகவே, அந்த சூழ்நிலையிலேருந்து வெளி விடுபடுறக்காகவே அப்படியே பறந்து போய் இன்னொரு இடத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் பொழுது, எந்த அளவுக்கு அந்த குழந்தையினுடைய மனசை பெற்றோர்களுடைய நடவடிக்கை பாதிச்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போது பெற்றோர்கள் எந்த அளவுக்கு குழந்தைக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்களோ, ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா,
சிப்ளிங் ரைவலரின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதாவது சகோதர சகோதரி வெறுப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்குறீங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்து வளர வரும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஆனால் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை என்ன நினைக்கிறேன்னா, தம்பி வந்ததுலேருந்து நமக்கு முக்கியம் கொடுக்கறது இல்லை, இல்லை தங்கச்சி வந்ததுலேருந்து எனக்கு முக்கியம் கொடுக்கறது இல்லை, ஏன் சில நேரங்களில் அண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம் எனக்கு கொடுக்கறது இல்லைன்ட்டு இந்த குழந்தைகள் மாறுபட்டு நினைப்பாங்க. எந்த பெற்றோர்களும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கணும்னு நினைக்கிறதே கிடையாதுங்க. ஆனால் குழந்தைகள் மனசில் தெரிஞ்சும் தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மனசுக்குள்ள புகுந்துடும். காரணம், சில நேரங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன குழந்தையை கவனிக்கிறங்க பேரில் முதல் குழந்தையை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருவாங்க. அப்போது இது போன்ற வெறுப்புத்தன்மை உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், பெற்றோர்கள் அதுக்கான அப்ராப்ரியேட் டைமை உருவாக்கணும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதை தாண்டி குழந்தைகள் அடுத்தபடியாக பிரச்சனைக்கு சந்திக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. பல நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பா நமக்கு சிறந்த பெற்றோர்களாக இருந்திருப்பாங்க, ஆனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சிறப்பாக இருப்பாங்களான்னா சில நேரங்கள் இல்லாமல் போயிடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை குழந்தைய கண்டிச்சிருப்போம், திட்டியிருப்போம், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அந்த குழந்தை அழுதுட்டு அவங்ககிட்ட போகும்போது அடங்க ஒப்பாங்க நடக்கிறான் கூட அவனுக்கு என்ன தெரியும், அவன் சின்ன பையனாக இருக்கும் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓவர்லுக் பண்ணிடுவாங்க. அப்போது குழந்தை தான் பண்ண தப்பை உணராமல் மீண்டும் மீண்டும் அதே தப்பை செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தப்பை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிரும். சரி, அடுத்தபடியாக குழந்தைக்கு எங்கேருந்தெல்லாம் பிரச்சனை வரலாம், அடுத்தபடியாக குழந்தை அதிக நேரம் செலவழிக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுங்க. குறிப்பாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் தெரியாமல் சில ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கலாம். கடுமையாக நடந்துக்கோங்கிற நோக்கம் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். ரெண்டு பேர் நாம் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் கூடிய ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பார்க்குறக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய 25 குழந்தைய ஒரு ஆசிரியையோ ஒரு ஆசிரியரோ கவனிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவங்களும் மனுஷங்க தானே, சில டைம் கொஞ்சம் நிதானத்திலேருந்து திட்டிடலாம், இல்லை அப்போ அவர் அடிச்சிடலாம், ஒன்று ரெண்டு அடி வச்சிடலாம். அப்போது குழந்தைக்கு இது ஒரு வகையான ஒரு பயத்தையும் கலவரத்தையும் மனசுக்குள்ளே உருவாக்கிடலாம். இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அவாய்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை, படிப்பு ரீதியாக அவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கலாம், கவனிக்க முடியாது, பாடத்தை உள்வாங்கிக்க முடியாது, சரியாக எழுத முடியாது, கற்கும் திறன் கோளாறுனு ஒன்று சொல்லுவோம், டிஸ்லெக்ஸியா லேர்னிங் டிசபிலிட்டின்ட்டு. இது போன்ற தொந்தரவுகள் இருந்தாலுமே கூட குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுல மிக மிக கவலைப்படுவாங்க, பயத்துக்கு ஆளாவாங்க. அதை தாண்டி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கவனமின்மை, பரபரப்புத்தன்மை, சுட்டித்தனம், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, இது போன்ற பிரச்சனை இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னாவே உங்கள் பையனை சமாளிக்க முடியலைங்க, ஒரு இடத்துல உட்கார்றது இல்லைங்க, அங்கே போகிறான் இங்கே போகிறான் அப்படின்னு பலவிதமான கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்ராக்டிவ் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சுட்டித்தன கோளாறாக கூட இருக்கலாங்க. இதை பற்றியும் பின்னாடி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகளுடைய நடவடிக்கையில் மாற்றங்கள் ஏற்படலாங்க. பார்த்தீங்கன்னா தலைவலிக்குதும்பாங்க, வயிறு வலிக்குதும்பாங்க. குறிப்பாக ஸ்கூலுக்கு ரெடியாகி வெளியே வந்து வேனுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் வயிறு கலக்குதுன்னு டாய்லெட் போடிடுவாங்க, இல்லை காது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பல ஆஸ்பத்திரி போய் பார்த்துருப்பீங்க, பல டாக்டர் போய் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லைன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் மறுபடியும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணங்கிறதையும் நம்ம பின்னாடி விளக்கமாக பார்க்க போகிறோம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க, அவங்களுடைய உலகம் இதோட விட்டு நின்றதில்லை. பியர் குரூப்னு சொல்லுவோம், சக வயது நண்பர்கள் தோழர்களுடன் பழகும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது, இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணீங்க, எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னு கேட்டோம். சார் பொறுமையாக சொல்லி பார்த்தோம், அன்பாக சொல்லி பார்த்தோம், அடித்து பார்த்தோம், திட்டி பார்த்தோம், ஸ்கூல்லேருந்து சொல்லி பார்த்தாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் போக மாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையாக கேட்க ஆரம்பித்தோம். ஏன், என்னாச்சு, ஏன் நீ போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த குழந்தை எதுவுமே சொல்ல, கொஞ்சம் எங்கள் மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை படிப்படியாக சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிது. சார் ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கான் சார், என் கிளாஸ்மேட் இருக்கான், அவன் வீட்டிலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சார். பணம் எடுத்துகிட்டு வரலனா உங்கள் அப்பா அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன், இல்லை உன்னை பற்றி தப்பு தப்பாக டீச்சர்கிட்ட போய் சொல்லிடுவேன், இல்லை ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன், நீ தப்பாக பேசுகிற தப்பாக நடந்துக்கிறேன்னு போய் சொல்லிடுவேன் அப்படின்னு அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கான். இவனுக்கு வீட்டிலேருந்து பணம் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் விருப்பம் இல்லை, தப்பு செய்ய விரும்பலை. அதே சமயத்தில் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அவன் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறதே தெரில, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதே தெரில. அப்போது ஒரே வழி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கலான்ட்டு டோட்டலாக அப்படியே அடம் பிடிச்சி ஸ்கூலுக்கு போகிறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம்
நல்ல விதமாக பெற்றோர்களுக்கும் புரிய வச்சு ஸ்கூல்லேயும் இந்த தகவலை சொல்லப்பட்டு இந்த பிரச்சனை சரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அற்புதமாக படிக்கிறான், நல்லா மார்க் வாங்கி இன்றைக்கி அந்த பையன் நல்லா இருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்குதுங்க. குறிப்பாக நம்ம குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே விளையாடுறாங்க, யார் கூட விளையாடுறாங்க, யார் வீட்டில் இருக்காங்கிற விஷயத்தை நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க. எல்லா இடத்துக்கும் குழந்தைகள் போகலாம் பழகலாம், ஆனால் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க என்னங்கிற விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பாலியல் ரீதியான வன்முறைக்கு குழந்தைகளும் ஆளாக்கப்படுறாங்க. சைல்டுஹுட் செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயங்க. இது குழந்தையினுடைய தற்போது மனநிலையை மட்டும் பாதிக்காதுங்க, வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறம் கூட பலர் இன்னுமே சிறு வயதில் அவங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான பிரச்சனையால் மன உளைச்சலோட இன்றைக்கும் வாழ்க்கையை கஷ்டத்தோடு தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. அப்போது நம்ம குழந்தைய பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி குட் டச்சும் வேண்டாம், பேட் டச்சும் வேண்டாம், டோன்ட் டச் அப்படிங்கிற விஷயத்தை கூட கடைபிடிங்கன்னு இன்றைக்கி நிறைய பேர் வலியுறுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் குழந்தைக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருந்து மட்டும்தான் வரும் நினைக்காதீங்க. பல்வேறு சமயங்களில் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம நண்பர்களோ உறவினர்களோ இந்த மாதிரி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய சில நபர்களால் கூட, எல்லாருமே கிடையாதுங்க, ஜென்ரலைஸ்டாக எடுத்துக்காதீங்க, யாரோ ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு தெளிவாக தங்களை பாதுகாக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும். குறிப்பாக என்ன நடந்தாலும் சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தைரியமாக நம்மகிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குழந்தைக்கு புரிய வைக்கணுங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் இருந்து தான் குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் கையாளலாம், எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், நீங்கள் என்ன மாறணும், அதாவது பெற்றோர்கள் என்ன மாறணும், குழந்தைகள் என்ன மாறணும், ரெண்டு பேர் சேர்ந்து என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வரப்போகிற வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.